கடந்த 4 நாட்களாக நமது சந்தைகள் ஒரு ஏற்றத்துடன் இருந்தது. இன்றைய தினம் 40 புள்ளிகள் குறைவாக 12,098 முடிவடைந்திருக்கிறது. ஆனால் போன சனிக்கிழமைக்கும் இந்த வாரம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3.74% நிஃப்டி வந்து ஏறியிருக்கு என்று சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இன்றைய தினம் சென்டிமெண்ட் வந்து வீழ்ச்சியடைந்ததற்கு முக்கிய காரணம் மானிட்ரி பாலிசி கமிட்டியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த சைனாவுடைய கார்னோவைரஸ் அந்த ப்ராப்ளம் வந்து நமது இந்தியாவுடைய எக்கானமியில் வந்து அஃபெக்ட் ஆகும் என்ற ஒரு வார்த்தையை விட்டதன் காரணமாக சந்தைகளில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் வந்ததுன்னு சொல்லலாம். இந்தமாரி துறை வாரியாக பார்த்தோமேயானால் மீடியா, ஃபார்மா, டெக்னாலஜிக்கல் செக்டரில் பார்த்தோன்னா பையிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரியாலிட்டி அண்ட் ஆட்டோமொபைலில் தான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் செல்லிங் வந்துடுது இன்றைக்கி சொல்லலாம். ஸோ அதுபோல் உலகளாவிய சந்தைகளை பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் மற்றும் யூரோப்பிய சந்தைகள் வந்து வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது. முக்கியமான காரணங்களை பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் டேக்கிங் மற்றும் அமெரிக்காவில் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா இவை ரெண்டும் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உறுதி செய்திருக்கிறது என்று கூறலாம். மேலும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பார்த்தோமேனால் 763 பங்குகள் அதிகரித்தும் 777 பங்குகள் குறைந்தும் காணப்படுகிறது. ஸோ இட் இஸ் 1:1. ஸோ ஸ்டில் வந்து இட் இஸ் ஆன் த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தோம்னா 162 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐ வந்து 178 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. கமாடிட்டி சந்தையில் தங்கம் 162 ரூபாய் ஏறி 40,513, வெள்ளி 39 ரூபாய் இறங்கி 46,185, குருடாயில் 5 ரூபாய் இறங்கி 3,625 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. நமது சந்தைகளை வந்து டெக்னிக்கலாக பார்த்தோமே ஆனால் நிஃப்டியினுடைய போக்கு இன்றைய தினம் பழைய நேற்றைய ஐயை வந்து தாண்டுவதற்கு ரொம்பவும் தடுமாறினது என்று கூறலாம். ஸோ அதுமாரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 12,100 மார்க்கு கிட்ட முடிவடைந்திருக்கிறது. ஸோ இன்றைய தினம் பூராவுமே பார்த்தோன்னா ஒரு 50 புள்ளிகள்லேயே மார்க்கெட் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்துடன் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ டெய்லி பார்க்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் கேண்டலில் பார்க்கும்போது பேரிஷாக இருந்தாலும் இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தோமே ஆனால் அது வந்து புல்லிஷ் ப்ரைசிங் பேட்டர்னில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை மாதிரியான ஒரு காலத்தருணத்தில் சப்போர்ட் பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு வந்து கிராஜுவலாக மேலே ஏறி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் 12,050 மேல் முடிவடைந்திருப்பதனால் சந்தைகள் வந்து அடுத்தது 12,200 மற்றும் 12,250 வரை மேலே செல்லக்கூடிய உந்துதல் வந்து ஸ்டீல் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் கீழே பார்த்தோன்னா சப்போர்ட் வந்து 12,000 மற்றும் 11,950 அப்படிங்கிற ஜோனில் இருந்துகிட்ருக்கு. ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி வீக்கெண்ட்.